வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஎஸ்பிபி ஸ்கூல்ல நடந்த அந்த பாலியல் தொல்லையை பத்தி நம்ம பார்த்தோம். ராஜகோபாலன் வாதியார் வந்து இந்த என்னென்ன பண்ணா அந்த கரை நம்ம மேல விழுந்துச்சு. அந்த கரையை முழுசா தொடச்சு எடுக்கிறதுக்குள்ள அடுத்தது ஒண்ணு கிளம்பிருச்சு பூதாகரமா. அதை விட ரொம்ப உச்சத்துல இருக்கிற இன்னொரு கேஸ் ஒன்று வந்துருச்சு. இன்கேஸ் இந்த வீடியோல நான் ஏதாவது தப்பா பேசினாலோ இல்லை கெட்ட வார்த்தை பேசினாலோ அதுக்கு மன்னிச்சிருங்க. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நான் சொல்ல போகிற பாயிண்டில் உங்களுக்கு உடன்பட்டுச்சு, உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நான் கடைசியில் என்ன பேசுவேன் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல, அதனால் முன்னாடியே இதை சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ வெல்கம் டு ரேடியோ பிக்சர்ஸ். நான் உங்கள் ராஜ்மோகன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஈசிஆரில் சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. இன்னைக்கு அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு செக்ஷுவல் அலிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஎஸ்பிபியில் நடந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாலாம் இல்லை. பிஎஸ்பிபியில் நடந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம்னு எல்லாருக்குமே தெரியும். அது மன்னிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய குற்றம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதையே ஒரு சின்ன விஷயமா கன்சிடர் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி சுஷில் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நடந்திருக்கு. இந்த ஸ்கூலில் ஒரு வாதியார் பண்ணார், பிஎஸ்பிபியில் ஒரு வாதியார் பண்ணாரா, இங்கே இந்த ஸ்கூலோட அந்த ஓனராக இருக்கிற ஒரு ஆலையை தான் பண்ணியிருக்கிறாரு எல்லாத்தையும். அந்த ஆளோட பேர் சிவசங்கர் பாபா. பாபான்னு சொல்லணும், அந்த நாய் பேர் சிவசங்கர். இவன் தான் வந்து இந்த ஸ்கூலை இத்தனை வருஷமாக நடத்திட்டு வரான். ஒரு வருஷம் ரெண்டு வருஷமெல்லாம் இந்த செக்ஷுவல் அலிகேஷன் பிரச்சனை இல்லை, கடந்த 20 வருஷமாக இவன் இந்த மாதிரியான கேவலமான விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இந்த நாயோட வயசு கிட்டத்தட்ட 74ங்க. 74 வயசு கிழவன் பண்ணுற வேலையை பண்ணி வச்சுருக்கான் இந்த கேரக்டர் நாய். 5வது படிக்கிற குழந்தைங்க 6வது படிக்கிற குழந்தைங்கள் எல்லாம் இவனோட செக்ஷுவல் அந்த எச்சைக்கு ஆளாக்கியிருக்கான். கேட்கும் போதே ஒரு அருவறுப்பு, ஒரு கோபம், ஒரு எரிச்சல் அப்படி வருது. தன்னை சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இத்தனை குழந்தைங்களை ஏமாத்திருக்கிறான். நான் தான் கடவுள், நான் தான் சாமி, நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா இங்க இருக்கிற இத்தனை குழந்தைங்களை படிப்பு சொல்லி தர இடத்துல ஏமாத்திருக்கிறான். இந்த சிவசங்கர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வாணியம்பாடியில் இருந்த ஒரு ஆள் தான் இவன். அதுக்கப்புறம் சென்னை மன்னாடியில் வந்து ஏதோ பார்சல் சர்வீஸ் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த நாய்க்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ காசு? ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து இவ்வளோ பேரை சேர்த்து ஸ்கூல் நடத்துகிற அளவுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஒரு படத்தில் விவேக் சார் சொல்லியிருப்பார், டான்ஸ் சாமியார் டான்ஸ் சாமியார்னு சொல்லிட்டு. அது இந்த நாயை தான் சொன்னார். டான்ஸ் சாமியார் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான், கம்யூனிட்டி ஆடிக்கிட்டே இருப்பான். கேட்டால் அவன் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். வர்றவங்க எல்லாரையும் பைத்தியக்கார மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கான். அந்த வீடியோலாம் இப்போ இல்லை, ஆக்சுவலி அந்த ஆள் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேனல் அந்த வீடியோலாம் டெலிட் ஆயிருக்கு. அந்த ஆள் முகரக்கட்டையை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு கோவம் வரும். 74 வயசு பைய மாதிரி இருக்கிறான் இவன். தலையில் டை அடிச்சுக்கிட்டு ஏதோ பாலிஷ் பண்ண இந்த செருப்பு மாதிரி சுத்திட்டு இருக்கிறான் இவன். சின்ன பொண்ணுங்க, அங்கே 5வது 6வது படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சு அம்மா வயசுல இருக்கிற எல்லாரையுமே இவனோட அந்த காம இச்சைக்கு வந்து ஆளாக்கியிருக்கான். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த தைரியம். இந்த சாமி பேரை சொல்லிக்கிட்டு, இந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நான் தான் சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊரை ஏமாற்றி அவங்க எல்லாரையும் இவனுங்களோட இந்த பணத்தை திருடுறதுக்கும் இவங்களோட ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் சாமி எங்கேருந்து வந்து இவங்களுக்கு சொன்னிச்சுன்னு சொல்லி, எந்த சாமி எனக்கு சொன்னிச்சு? ஹிந்து சாமி சொன்னிச்சா, கிறிஸ்டின் சாமி சொன்னிச்சா, இல்லை முஸ்லீம் சாமி சொன்னிச்சா, எந்த சாமி இவங்களுக்கு சொன்னிச்சுன்னு தெரியல. நான் சாமி, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாருங்க. அவன் கூட வந்து படுக்கையை பகிர்ந்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு வந்து தான் பிறந்த பிறவி பலனே அடையும்னு சொல்லி இவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஓப்பனாக இல்லை, சைலண்ட்டாக, வித்தியாச வித்தியாசமாக. அந்த ஸ்கூல் போல அந்த ஸ்கூலில் இவன் பேசுறது பூராவுமே டபுள் மீனிங்காக பேசுவானா. அந்த ஸ்கூலில் போஜனை பண்ணுறான் உட்காந்துக்கிட்டு. நிறைய பிள்ளைங்க அங்கே இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் மயக்கிற மாதிரி பேசுவான். டபுள் மீனிங் வார்த்தைகள், அடல்ட் ஜோக்கு, அங்கே இருக்கிற போஸ்டர்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள், அவன் வந்து அதை இன்ட்யூட் பண்ணுற அந்த கொண்டு வர அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. பொண்ணுங்க அந்த குழந்தைங்க மனசில் இந்த விஷத்தை விதைக்கிறதுக்கான ஒரு வழியாக எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். கோபிகா அப்படின்ற பேரை சொல்லி பல பேரை கூப்பிடுவான். நிறைய பொண்ணுங்களை, நிறைய குழந்தைங்களை கோபிகா அப்படின்ற பேரை சொல்லி தான் கூப்பிடுவான். அது ஏன் அப்படின்னா சாமியோட தாரமாது. அதனால வந்து சில குழந்தைங்க வந்து ஆஹா நம்மளை வந்து கடவுளே வந்து இப்படி கூப்பிட்டாரு, அவன் வந்து கடவுள் கடவுள்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருக்கான். சின்ன குழந்தைங்க என்ன நினைக்கும், நமக்கு ஒரு 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 நம்மளை பாராட்டினா நமக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி நம்மளை கடவுள் கூப்பிடுறாரு, கடவுள் பேசுறாரு, என்கிட்ட அந்த மாதிரி பண்ணாங்க, என்னையும் கோபிகா அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு அசிங்கமான ஒரு எண்ணத்தை விதைச்சிருக்கான். 10 பிள்ளைங்க இருக்கும், அது ஒரு 4-5 பிள்ளைங்களோ ஒரு 6-7 பிள்ளைங்களுக்கு மட்டும் சாக்லேட் கொடுப்பான். 10 ரூபா 20 ரூபா சாக்லேட்டை கொடுத்துட்டு மிச்சம் 2-3 பேர் கொடுக்க மாட்டான். ஐயோ நமக்கு கொடுக்கலையே, கடவுள் நமக்கு சாக்லேட் கொடுக்கல அப்படின்னு என்ன பண்ணும், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஏக்கத்தை உண்டாக்குவான். அந்த ஏக்கம் தான் இந்த மாதிரி கெட்ட கேவலமான விஷயங்கள் செய்யறதுக்கான முதல் வழி. இவனோட இந்த ஆளோட இந்த சிவசங்கர் நாயோட டார்கெட் எது தெரியுமா? சின்ன சின்ன குழந்தைங்க,
வீக்கா இருக்காங்கல்ல, மைண்ட் லெவல்ல வீக்கா இருக்கவங்க, இல்ல பணம் பினான்சியலா வீக்கா இருக்கவங்க, இவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணுவான். அதுல வந்து செகண்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா சிப்லிங்ஸ், அக்கா தங்கச்சிங்க இருக்கவங்க. அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் மேலே கை வச்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பயந்துகிட்டு வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த விஷயம் முடிஞ்சு போயிடும், அப்பா அம்மா கிட்ட போகாது. இதுல இன்னொரு ரொம்ப கொடுமையான கேவலமான ஒரு என்னன்னு கேட்டா, அவன் என்ன பண்றான், ஸ்கூல்லே ஒரு ரெசிடென்சியுமே வச்சிருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் தங்குக்கிறதுக்கு ஒரு ரெசிடென்சியுமே வச்சிருக்கான். இங்க இருக்க பேரண்ட்ஸ்ல சில பேர்னே வச்சுங்களேன், 10 பேர் எவ்வளவு பேர் வச்சுக்கங்க, அவங்களுக்கு வந்து தான் பிள்ளை வந்து இவன் கூட போய் அந்த அவனோட காம பசிக்கு பலி ஆகுதுன்னு தெரிஞ்சேதான் அவங்க குழந்தைய அங்க போய் அந்த ஆள்கிட்ட விடுறாங்களாம். இதை விட கொடுமையான ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அவங்களால சொல்ல முடியும். பல பேரண்ட்ஸுக்கு தெரியறது இல்ல, அந்த குழந்தைங்க என்ன நினைச்சுக்குது, நம்ம பண்றது சரிதான், இதுதான் இதான் வழிமுறையே அப்படின்னு நினைச்சுட்டு வெளி உலகம் தெரியாத குழந்தைங்களை ஏமாத்திட்டு இருக்கிறான் இந்த நாய் சிவசங்கர், இந்த கேட்டு கம்னாட்டி. அங்க இருக்க டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டீச்சர்ஸ்ல பல பேர் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியுமா, அவங்களும் இதுக்கு உடந்தையினே இருக்காங்க. அங்கேயும் சில நல்ல டீச்சர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. அந்த ஸ்கூல்ல பிஎஸ்பிபி ல ஒரே ஒரு வாத்தியார் தான் பண்ணான் அவன், அப்புறம் இன்னொரு 2-3 பேர் வந்து சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இந்த பிரச்சனைக்கு மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேள்வியை வைக்கிறோம். அவங்க பதில் சொல்றாங்க, சொல்லாம போறாங்க, அது அவங்களோட இஷ்டமா போகுது. ஆனா கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு மேனேஜ்மெண்டே தான் பண்ணுது. அதுக்கு உடனடியா டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அங்க வேலை பார்க்குற லேபர்ஸ் இருக்காங்க, ஏன் இன்னும் சில பேரண்ட்ஸுமே இருக்கிறாங்க. காலையில ஒரு ஃபோன் பண்றேன், அந்த ஸ்கூலோட லேண்ட்லைன் நம்பர் கால் பண்றேன், யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எப்ப இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா கடந்த ஒரு வாரமாவே இந்த விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சதோ அப்பவே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இதுல அடுத்தது என்னன்னா, எப்ப இந்த காலேஜுக்குள்ள இந்த ஸ்கூலுக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்கிட்டு இருக்குதோ, இந்த ஆள் வந்து மலேசியா போயிட்டான், யாரு சிவசங்கர் மலேசியா போயிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அங்க போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க, நக்கீரன்ல பார்த்தேன், அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எங்கேயும் சிவசங்கர்ன்ற பேர்ல எவனுமே எந்த ஊருக்கும் போகவே இல்லை அப்படின்னு வந்து ரெக்கார்டு இருக்கு. ஏன்னா எப்பயுமே 24 மணி நேரம் பிரஸ்க்கு ஏர்போர்ட் டியூட்டி பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த நாட்டுல இருந்து யாரு வரா போறா, எந்த செலிபிரிட்டிஸ் வராங்க, எந்த பெரிய ஆள், எந்த அரசியல்வாதி வராங்க போறாங்கன்றத பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஷெட்யூல்ல எடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆள் போனத மாதிரி ஒரு ரெக்கார்டே இல்லை. அப்ப நீ இங்க எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, திருட்டு நாய் இந்த சென்னைக்குள்ளேயே இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயோ தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, கேட்டா மலேசியால இருக்கிறேன் அப்படின்னு இவங்களே அடுத்தது சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு பேரண்டோட ஆடியோ ஒண்ணு கேட்டேன், அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் வெல் நாலேஜுங்க, அதிகமா படிச்சவங்க, ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப அந்த சிவசங்கர் உள்ள வரான் அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, போய் காலில் விழுவாங்களாம், ஐயோ என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஐயோ ஐ நீட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்களாம். ஒரு படிச்ச வாத்தியார் பண்ற வேலையா இது, அப்பாவா அம்மாவா இல்ல அந்த ஆள் என்ன சாமியா, சாமின்ற பேர் ஏமாத்திக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்க நாய் அவன் காலில் போய் விடுறாங்களா? ஏன்னா அதுல பல டீச்சர்ஸ் வந்து இதுக்கு இவன் பண்ற தப்பு உடந்தையில தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருக்குங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டா குறிப்பிட்டு சொல்லியிருக்கு, இந்த மாதிரி 1-2 நடக்கலைங்க, பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு, வெறும் 2 பேர் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு வெளியே வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவானா, அவனோட லக்ஸுரி லைஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த லான்ஜ்னு சொல்ற அந்த இடத்த கூட்டிட்டு போவானா, கூட்டிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மால்குள்ள போறோம், இல்ல ஒரு பெரிய ஒரு பில்டிங் குள்ள போறோம்னா என்ன பண்ணுவோம், அண்ணாந்து பார்ப்போம், அதோட ஆர்கிடெக்சர் எவ்வளவு அழகா இருக்குன்னு வேந்து பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு போதையை அவங்க மனசுக்குள்ள விதைக்கிறான். உள்ள வந்தோடனே அந்த ஒரு லக்ஸுரியான லைஃபை காட்டுறான், சாக்லேட் கொடுக்குறான், ஒரு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஃபாரின் லிக்வர்ஸ் இருக்கான். எதுக்கு அவனுக்கு ஃபாரின் லிக்வர், அவங்களுக்கு கொஞ்சோண்டு ஊற்றி கொடுத்து அவங்கள மயக்க மயக்க வச்சு அவனோட காம பசிக்கு பலியாக்குறான். இது எல்லாம் நடந்துச்சு. இது ஒரு இதை வந்து ஒரு பொண்ணை வந்து தப்பாக தொட்டிருக்கான், அந்த பொண்ணு பயந்து ஓடி வந்திருக்கு, அந்த ஓடி வந்த பொண்ணை வந்து ஒரு பையன் பார்த்துருக்கான், அந்த பையன் பார்த்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த பையனை ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்க. ஸ்கூலை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா போய் கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்க போனோம். அந்த அவங்க அந்த அம்மாவையும் இந்த நாய் என்ன பண்ணியிருக்கோம், அந்த இடத்த கூட்டிட்டு போயிட்டு அவனோட காம பசியை தீர்த்துருக்கான். எவ்வளவு கொடூரமான ஒரு வக்ரம் பிடிச்ச நாயா இருக்கிறான் பாருங்க இந்த சிவசங்கரன். அவன் மைக்கை பிடிச்சிக்கிட்டு போஜனை பண்ணுறான் எல்லாருக்கும். அவன் பேசுறது எல்லாமே கேவலமான டபுள் மீனிங் வார்த்தை. வாட் இஸ் திஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை, டபுள் மீனிங் ஜோக் சொல்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாரையும் ஏமாத்துறான். நான் தான் கடவுள், கோபிகா அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், நம்ம கடவுளை போய் பார்க்க போறோம், நம்மளை கடவுள் ஏத்துக்கிட்டாரு. நான் சொன்னேனே தான் கூட வந்து படுத்தாதான் அந்த பிறவி பலனையே அடைய முடியும் அப்படின்னு. ஒரு குழந்தைய குறிப்பிட்டு அவன் போஜனை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு குழந்தைய குறிப்பிட்டு சொல்றான், ஏதோ ஒரு ஊர்ல திருவண்ணாமலையோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு பொண்ணோட பேரை சொல்லி அந்த பொண்ணோட நாலேஜை பாருங்க. அந்த பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி, நான் இந்த பிறவியில் ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, ஒரு கடவுளை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான்.
அப்புறம் அவன் தான் கடவுள்னு அங்கே இருக்கவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த குழந்தைங்களோட மனசில் நீ என்ன மாதிரியான ஒரு ஒரு தப்பான ஒரு ஒரு விதையை விதைக்கிறேன்னு தெரியுதா? அவன் தெரிஞ்சே தான் பண்ணுறான். 20 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் இல்லை 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அவன் ஒருத்தர் ரெண்டு பேராக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஏமாத்தினவன், இந்த நித்யானந்தா பிரேமானந்தா எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்கானு. இதுக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சியில் நடந்தது, 1000 பொண்ணுங்க, 500 பொண்ணுங்க, 1000 பொண்ணுங்க, 1000 வீடியோஸ் அவன்கிட்டருந்து கைப்பற்றினாங்க. அந்த 6 பேர்கிட்ட இந்த பொள்ளாச்சியில் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த காசி, இந்த நாகர்கோவில் அந்த ஒரு புறம்போக்கு இருப்பான் காசின்னு சொல்லிட்டு, இந்த கோர்ட்டில் உட்கார வச்சப்போ இந்த இப்படி ஒரு சிம்பிள் காட்டினா பார்த்தீங்களா, கையில் ஹேண்ட்கப்ஸோட அப்பேற்பட்ட ஒரு நாய். அவன் இந்த நாய்ங்கெல்லாம் இந்த இந்த பொண்ணுங்க இந்த ஆண்டிங்க இந்த மாதிரியே போயிட்டு இருந்தானுங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, இந்த சிவசங்கரன் குழந்தைங்க இந்த படிக்க ஸ்கூலுக்கு படிக்க வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள எப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. தே பீப்புள் ஆர் பீன் யூஸ்ட் அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு மெசேஜில் சொல்லுது. கொஞ்ச நாளாக எத்தனை மெயில் வர ஆரம்பிச்சிருக்கு, எத்தனை மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, எத்தனை ஆடியோ டேர்ம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்கூலோட அப்போசிஷன் பற்றி. இவன் இவ்வளவு கேவலமா இத்தனை வருஷம் பண்ண, இது எல்லாமே வந்து இந்த பிஎஸ்பிபியில் நடந்தது, அதோட விளைவு தான். இதுக்கு பிஎஸ்பிபி பாராட்டுறதா இல்லை நான் வந்து அதையும் திட்டுறதான் தெரியல. அங்க எப்போ ஒருத்தர் நடந்து மாட்டினானோ அது எப்போ அந்த விஷயம் பெருசா பேசப்பட்டுச்சோ பிரச்சனைகள்லேருந்து நமக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும். அத்தனை பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வெளியே வரதை நான் பாராட்டுறேன். ஆனா இன்னமும் கொஞ்சம் வருவாங்கன்னு எனக்கு தெரியுது. இன்னும் எத்தனையோ ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். ஸ்கூல் மட்டும் இல்லை, காலேஜா இருக்கட்டும், எத்தனையோ ஸ்கூல்ல எத்தனையோ காலேஜஸ்ல இந்த ஸ்டாஃப் என்னென்ன மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்னு ஒன்னா வெளியே வருன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட நான் முக்கியமான ஒரு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். என்னன்னா, பொள்ளாச்சியில் வந்து நடந்துச்சுல்ல இந்த மாதிரி 1000 வீடியோஸ், 500 பொண்ணுங்க, இத்தனை பொண்ணுங்க ஏமாந்துருக்காங்க, இத்தனை பொண்ணுங்களை அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான்ற ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, அப்போ நடந்த ஒரு விஷயம், அந்த பொள்ளாச்சியில் அந்த அந்த ஊரில் இருக்க சுத்துவட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பேசினாங்க. அந்த டைமில் பேசின கல்யாணங்கள் எல்லாமே நின்று போச்சு. ஏன் தெரியுமா? இந்த மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், இந்த பொண்ணும் இவங்கிட்ட இவனுங்களை மாதிரி இந்த பசங்கள்கிட்ட யாராவது ஒருத்தட்ட மாட்டியிருப்பாளோ, இந்த பொண்ணோட வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ இந்த மாதிரி பசங்கள்கிட்ட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பெண்களோட கல்யாணமே நின்று போச்சு. அவங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாச்சு. அதே தான் இங்கே இருக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோட எதிர்காலமும் இருக்க போகுது. 6வது 7வது படிக்கிற பொண்ணுங்களை இவன் தப்பாக பார்க்குறான் அப்படின்னா அப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போவே அந்த ஸ்கூல்லேருந்து மாத்துறது தான் நல்லது. வேற ஏதாவது ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் எது இந்த ஸ்கூல்லே அந்த பொண்ணு படிச்சுது அப்படின்னா அந்த பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு இது வந்து எனக்கு இந்த வாழ்க்கையே நரகம் மாதிரி இருக்குது, எனக்கு தெரியவே தெரியாது இந்த ஆள் நம்மளை தப்பாக அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க இந்த இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்புறப்ப அம்மா அப்பாட்ட ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அப்புறம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, இந்த போர்டு எக்ஸாம்லாம் போகிறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ்ட்டு ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு போனால் அப்படியே எழுதுறா அப்படின்னு ஆல் த பெஸ்ட் சொல்லி டீச்சர்ஸ் அனுப்புவாங்க. இதுதான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இந்த நாய் என்ன பண்ணுவான்னா, இந்த சிவசங்கர் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புவான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. அந்த குழந்தைங்க என்ன நினைக்கும், நம்ம கடவுளே முத்தம் கொடுத்துட்டாரு, நம்ம அவன் கடவுளோட முழு அனுகிரகமும் இப்போ அடைஞ்சிட்டோம், அப்போ நம்ம நல்லபடியாக எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற எண்ணத்தை விதைச்சி அவன் அனுப்பியிருக்கான். அதை இதெல்லாம் விட ரொம்ப கொடுமையான விஷயம் இன்னொன்று, ஸ்கூல்லேருந்து முடிஞ்சு வெளியே போகிறாங்கல்ல அந்த பொண்ணுங்களோட உதட்டில் முத்தம் கொடுத்து அனுப்பியிருக்கான். இந்த நாய் அதுவுமே ரெக்கார்டில் இருக்குது, அதுவும் மெசேஜில் வந்திருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு தெரியல என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ அந்த ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு இந்த வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்குது, எனக்கு ஒவ்வொரு நாளும் இதோட தாட் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ கேவலமான ஒரு ஆள் இருக்கிறானே அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ளே வச்சு புழுங்குறேன். பேர் சொல்லாமல் ஒவ்வொருத்தருமே வந்து இதோ அவங்களோட ஆதங்கத்தை, அவங்களோட கோபத்தை, அவங்களோட வைத்தறிச்சலை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் தயவு செய்து உங்களோட பிள்ளைங்களை அந்த ஸ்கூல்லேருந்து வெளியெடுத்துருங்க. கவர்மெண்ட் இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக டேக் ஓவர் பண்ணி ஆகணும். இந்த இப்போ இந்த ஒரு வாரமாக இந்த விஷயம் வெளியே போக ஆரம்பித்தோன்னே, தெரிய வர ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணிட்டானுங்க, புதுசாக ஒரு ட்விட்டர் ஐடி ஓப்பன் ஆகுது, ஒரு ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் ஆகுது, இந்த ஸ்கூலை பற்றி பெருமையாக பாராட்டி பேசுறதுக்கு. திடீர்னு முளைச்ச காலம், நேற்று மழை பெஞ்சு இன்றைக்கி முளைச்ச காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி திடீர்னு இந்த ஸ்கூலை பாராட்டை பற்றி பேசிகிட்டே இருக்கான். ஸோ ஒரு நடுநிலையாக இருக்கவன், இந்த விஷயத்தை தெரியாதவன் என்ன பண்ணுவான், இந்த ரெண்டு விஷயத்தையுமே அவன் கண்ணில் பார்ப்பான். இது ஒரு பக்கம் பாராட்டியும் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் பத்திரிகையில் இந்த மாதிரி பேசுகிறாங்க, இது எது சரின்ற அந்த பயாஸ்டான ஒரு தாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த எல்லா நாயும் அப்படி தான் பண்ணுவான். இல்லைங்க, இந்த ஸ்கூலில் வந்து எல்லாருமே அப்படி இல்லை, அந்த ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன், எல்லாருமே அப்படி கிடையாது அப்படின்றது உண்மை, ரைட்டு. ஆனால் இந்த ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தலையான ஒரு ஆள் இருக்கான்ல, இந்த சிவசங்கரன், இந்த ஆள் தானே எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்றப்ப அந்த மொத்த மேனேஜ்மெண்ட்டுமே எல்லாத்துக்குமே அதுக்கு பொறுப்பேற்று தான் ஆகணும். ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சது. நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு தெரியல, ஆனால் இந்த விஷயம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இன்னமும் பல திடுக்கிடும் தகவல்கள் இதை பற்றி வெளியே வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் வீடியோ மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கு.
இனி எத்தனை பேர் இந்த ஸ்கூலை பற்றி இல்லை மற்ற ஸ்கூலில் நடக்கிற தப்புகளை பற்றி இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸை பற்றி எத்தனை வெளியே வருதுன்ற அதை பார்க்க தான் போகிறோம். அண்ட் இந்த விஷயம், அதாவது சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பற்றின விஷயங்கள் வெளியே வந்துருச்சு அப்படின்றதுக்காக பிஎஸ்பிபியை மறந்துடுவோன்னு மட்டும் யாருமே நினைக்காதீங்க. அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூல் பற்றின பிரச்சனைகள் என்ன, அங்கே மட்டும் இல்லை மற்ற ஸ்கூலில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு ஒன்று ஒன்றா வெளியே வரதான் போகுது. இதுக்கு கவர்மெண்ட் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து தான் தீரணும். அதுதான் எல்லாரோட வேண்டுகோளாகவும் இருக்குது. ஸோ அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராஜ்மோகன். தேங்க்யூ ஸோ மச்.